வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி. சரிங்க ஐயா, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? எனக்கு தான். உங்களுக்கு தான். பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 18/4/1991. 18/4/1991 ஐயா? ஆமா. சரிங்க, பிறந்த நேரம் சொல்லுங்க. 4:20 AM. 4:20 AM ஆ சார்? சரிங்க ஐயா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம். ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். இளைய பருவம் தானே 16/4/2018 ராகுதிசையோடைய பிற்பகுதி வந்து சரியாக வேலை செய்யாதுன்றதை சில இதில் நல்லா நான் எழுதியிருக்கிறேன். ரெண்டாவது, ஒரு 27 வயசில் இருக்கிற இளைஞர் நீங்கள், அஷ்டமச்சனி வந்து ஒரு 30 வயதுகளில் வரும்போது அந்த அஷ்டமச்சனி முடிவு பட்டதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கை செட்டில் ஆகும். ஒரு 1.5 வருஷமாக அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அஷ்டமச்சனி வந்து இன்னும் 1 வருடத்திற்கு உங்களுக்கு நீடிக்கும். 2020 ஏப்ரல் மாதம் வரைக்கும் அஷ்டமச்சனி இருக்குது. எப்போவுமே ஒரு 30 வயது இளைஞருக்கு அஷ்டமச்சனி நேரத்தில் பணம்னா என்னன்னு காட்டுறதுக்காக இப்போ நம்ம நான் வேலை தொழிலை பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தேன். வேலை தொழில் வியாபாரம் போன்ற எந்த விஷயங்களும் உங்களுக்கு இப்போதைக்கு வராது. அதே நேரத்தில் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்களா நல்லா இருக்க மாட்டீங்களா, அதுதான் வந்து ரெண்டே விஷயம். நான் எப்படி இருப்பேன் அப்படின்றதான் ஜோதிடம். மீன லக்னம், லக்னாதிபதி உச்சம், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த ஒரு உச்சம், லக்னத்திலே ஒரு புதன் வந்து நீசபங்க வலுவோடு மிக அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். அடுத்து 2/9 நான்காவது கேந்திரத்திலிருந்து 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்குற தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறது. ஆக இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி வேலையை விட தொழிலில் வந்து அதிகமான ஆர்வமும் இதுவும் கொண்டிருக்கிற ஒரு ஜாதகம். 1 வருஷத்துக்கு வேலைக்கு போங்க, 1 வருஷம் வரைக்கும் எதுவுமே செய்ய வேண்டாம். 1 வருடம் கழித்து அடுத்து குருதசை வரப்போகுது. இப்போ வந்து ராகுதிசையோட கடைசி இறுதி பகுதியான சூரிய, சந்திர, செவ்வாய் அந்த 3 பகுதிகளும் சரியாக வராது. 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு, 2020ஆம் ஆண்டு ஏப்ரலுக்கு பிறகு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதனை அடுத்த இன்னும் 2 வருஷ காலத்திற்கு பிறகு குருதசை, லக்னாதிபதியோட குருதசையே வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். அந்த யோக அமைப்பில் லக்னாதிபதி இருக்கிறார். அந்த லக்னாதிபதியே வந்து உங்களுக்கு பூச நட்சத்திரம்னு சொல்லுவோம். அந்த 11/12 கூடிய சனியின் நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆகவே வாழ்க்கையில் 30 வயதிற்கு பிறகு எல்லாத்துலேயும் நல்லா இருக்கிற ஜாதகம் உங்கள் ஜாதகம். கவலைப்படாதீங்க, ஒரு வருஷம் பொறுத்துக்கோங்க. அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. அழைத்ததுக்கு நன்றி ஐயா. இன்னும் நேரம் பார்த்தலாம் ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க. நாமக்கல்ல இருந்து பேசுறீங்க. யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? எனக்கா கேட்கணும். உங்களுக்கா கேட்கணும். பிறந்த தேதி சொல்லுங்க. 4/8/1993. 8/1993 ஆமாங்க மேடம். சரிங்க ஐயா. பிறந்த நேரம் சொல்லுங்க. 9:30 PM. 9:30 PM. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கும்பம் ராசி, சதய நட்சத்திரம், மீன லக்னம். கும்பம் ராசி, சதய நட்சத்திரம், மீன லக்னம். ஐயா இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். கும்ப ராசி, சதய நட்சத்திரம், மீன லக்னம் சொல்லுங்க ஐயா. வணக்கம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க? ஓகேங்க ஐயா. நம்ம பெரிய விஐபி ஆகக்கூடிய ஜாதக யோகம் இப்ப இருக்கு கேட்கணும். பெரிய விஐபியா விவிஐபியா? விவிஐபி. விவிஐபி. விவிஐபினா யாருன்னு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். விவிஐபினா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நீங்க யாராக மாற வேண்டும்? ஒரு பெரிய பிசினஸ்மேனா, பணக்காரனா? அரசியல்ல வேண்டாம், ஒரு தொழில் ரீதியா பணக்காரன் ஆகணும் அப்படின்னு கேக்குறீங்க. தொழில் ரீதியா ஒரு பெரிய விவிஐபி ஆகிற அமைப்பு வந்து உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதாவது அரசியல்ல எந்த துறைன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா. நீங்க வந்து மகாபாரதத்துல ஒரு கதை உண்டு, அதாவது பறவையோட கழுத்தக்குறி. எல்லாருக்கும் துரோணாச்சாரியார் சொல்லிக்கிட்டு இருந்தார் பறவையோடைய கழுத்தக்குறிவின்ட்டு. எல்லாரும் கேட்கும்போது என்ன தெரியுதுன்னாங்க, மரம் தெரியுது, கிளி தெரியுது, அது தெரியுது, இது தெரியுதுன்னு. பறவையோட கழுத்தை கரெக்டா சொன்னவன் அர்ஜுனன் மட்டும்தான். ஆக நீங்கள் எந்த துறையில் வந்து வரணும் அப்படின்றத இந்த வயசுலேயே, 25-26 வயசு ஆகுது உங்களுக்கு, இந்த 25 வயதுலேயே நீங்கள் எந்த துறையில் நீங்கள் ஆகணுன்றதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். நான் அரசியல்வாதி ஆகணும், இன்னும் ஒரு 40 வயசுக்கு மேலே நான் தான் இந்த நாட்டின் பிரதமர், 40 வயசுக்கு மேலே நான் தான் இந்த நாட்டின் அம்பானி, இந்த மாதிரியான எந்த துறையில் நீங்கள் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து விட்டு அந்த துறையின் முதன்மையான ஆக வேண்டும் அப்படின்றத வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு அதன் பிறகு உங்களுடைய முயற்சிகளை ஆரம்பிச்சிங்கன்னா, இங்கே ஜோதிடப்படி நாங்கள் என்ன சொல்கிறோம், லக்னம், லக்னாதிபதி வலுத்திருக்கின்ற நிலைமைகளில் நீங்கள் வந்து அது ஆக முடியும்.
ஜோதிடத்தை விட்டுருங்க, நம்ம மதமே என்ன சொல்லுது, நம்முடைய அந்த மனதை பற்றி நிறைய, மனதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய இது சொல்லியிருக்கிற ஒரு உளவியல் ரீதியாகவே நம்முடைய மதம் சொல்லுவது என்ன, நீ என்ன நினைக்கிறாய்கையோ அதுவாகவே ஆகிறாய், எதை தீவிரமாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்றதான் நம்முடைய மதம் சொல்லுகின்ற, உலகத்தில் நிறைய மதங்கள் சொல்லுகின்ற விஷயங்களும் அதுதான். ஆகவே மனதை இயக்குவதற்கு, மனதை கட்டுப்படுத்துவதற்கு, ஆள் மனதை தூண்டி விடுவதற்கு எந்த ஒரு வாலிபனுக்கு இளைய வயதில் தெரிய வந்துருதோ அவன் நிச்சயமாக அதுவாகவே ஆவான். இப்போ ஜோதிட ரீதியாக வரப்போனால் நாங்கள் அடிக்கடி என்ன சொல்கிறோம், லக்னாதிபதி வலுத்து இருக்க வேண்டும், தர்மகர்மாதிபதி யோகம் இருக்க வேண்டும், கிரகங்கள் வந்து சுய ஒலியோட சுப ஒலியோட மிக அருமையாக இருக்க வேண்டும். இந்த அமைப்பு உங்களுக்கு வலுவாக இருக்கிறது. அதாவது லக்னாதிபதியாகிய மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, 9-10 கூடிய புதனும் குருவும், 9-10 கூடிய செவ்வாயும் குருவும் 7 இடத்தில் இணைந்து தர்மகர்மாதிபதி யோகத்தோட லக்னத்தை பார்க்குறாங்க. ரெண்டாவது ராசிநாதன் சந்திரன், ராசிநாதன் சனி அங்கே ராசியிலேயே வலுவாக இருக்கிறார், லக்னம் வளர்த்திருக்கிறது, ராசி வளர்த்திருக்கிறது. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த புதன் அங்கே ஆட்சியாக இருக்கிறார், 4 வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்கிறார். 4 வீட்டிலேயே அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய, பணத்தை கண்ணால் பார்க்கக்கூடிய, பணம் கொடுக்கும் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய சுக்கரன் திக்பலமாக இருக்கிறார். ஆக இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. 10 இடம் வலுவாக இருக்கிறது, 10 இடம் 2 சுபகிரகங்களால் பார்க்கப்படுகிறது. புதன் எப்போது சுக்கரனோடு சேர்கிறாரோ அப்போது அவர் சுபராக மட்டுமே வேலை செய்வார். ஆக 10 இடம், ராசிக்கு 5 இடம், எல்லா இடமும் வலுவாக இருக்கு. லக்னத்திற்கு 10 இடம் புதனின் வீடு, குருவின் வீடாகி அந்த குருவின் வீடு குரு புதன் சுக்கரன் பார்வையில் இருக்கிறது. ராசிக்கு 10 இடம் வந்து ராசிக்கு 5 இடம் புதன் சுக்கரன் வலுத்து இருக்கிறது. ஆக இந்த அமைப்புகள் அனைத்துமே எல்லாமே வந்து உங்களுக்கு நான் இப்போ தான் 2-9-11 பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். நிச்சயமாக பணத்தை நிறைவாக சம்பாதிக்கிற ஒரு அமைப்பு. எப்போது லக்னம் வலுத்து அடுத்தடுத்து வந்து லக்னாதிபதி ராசிநாதன் அவருடைய தசை வருகிறதோ அவர் கொடுத்து வைத்தவர். இந்த வருஷத்தோடு உங்களுக்கு லக்னாதிபதி தசை முடியுது, அடுத்து ராசிநாதனுடைய தசை வருது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை லட்சியமான விவிஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிக அளவு பணத்தை சம்பாதிக்கிறது நிச்சயமாக நடக்கும். 9-10 குடியர்கள் இணைந்திருக்கின்ற தர்மகர்மாதிபதி யோகம் உங்களுக்கு தொழில் நிலைமையில் நிச்சயமாக கை கொடுக்கும். ஆகவே எந்த இடத்துலையும் கவனத்தை சதற வைக்க வேண்டாம், யார் என்ன சொன்னாலும் அதை காதில் போட்டுக்காமல் உழைப்பு நேர்மை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உழைச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற விவிஐபின்ற அமைப்பை இன்னும் 10 வருடங்களில் உங்களால் செய்ய முடியும். வரப்போகின்ற ராசிநாதன் ஆகிய சனியின் முதல் 9.5 வருடங்கள்லயே ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க வருவீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி ஐயா. இன்னும் நேயர் பார்த்தலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன். ஈரோட்ல இருந்து பேசுறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? எனக்கு தான் கேட்கணும். உங்களுக்கு தான் கேட்கணும். பிறந்த தேதி சொல்லுங்க. 19-10-1991ங்க. 19-10-1991ங்க. 1. சரிங்க ஐயா, பிறந்த நேரம் சொல்லுங்க. 12:28 AM. என்னங்க ஐயா? 12:28 AM. ஆறாம் இடத்து அதிபதியாகி கடக லக்னத்திற்கு 6 இடத்தையே பார்க்கின்ற ஒரு நிலைமையில குரு இருக்கிறாரு. இப்ப தொழில் நிலைமைகள்லாம் சிக்கலாத்தான் இருக்கும், கடன் தொழில்கள் அப்படி இப்படித்தான் போய்கிட்டு இருக்கும், சரியா இல்லையே? எப்போ வந்து கடக லக்னத்துக்கு 2 வீட்டில் குரு உட்காந்து தன்னுடைய 6 வீட்டை பார்த்து வலுப்படுத்தி தசை நடத்துறாரோ அவர் தன்னுடைய முதல் 8 வருடங்கள் கடன் சிக்கல்களை கொடுப்பார். கடன் தொழிலில் இருக்கிறீங்களா? ஆமா, கடன் தொல்லைகள் கண்டிப்பாக இருக்கும். கடன் தொல்லைகள் பிற்பகுதியில தான், பாக்கியாதிபதி அமைப்புல தான். அதிகமா கடன் வாங்காதீங்க. இப்ப இந்த அமைப்புல வந்து லக்னாதிபதி 8 மறைந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆனா கடக லக்னத்திற்கு குரு வந்து சுபராக செயல்பட மாட்டார். அவர் வந்து 6 அதிபதி. அவர் வந்து 6-6 மறைஞ்சு, 6-8 மறைஞ்சு, 6-12 மறைஞ்சு இருக்கிற நிலைமைகள்ல தான் நல்லது செய்வார். 9 இடத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமையில தான் நல்லது செய்வார். ஆனா உங்க அமைப்பின்படி அவர் 2 வீட்டில் சுக்கரனோட உட்காந்து தன்னுடைய 6 வீட்டையே பாக்குறாரு. அதனால கடன் தொல்லைகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். தொழிலில் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இந்த குருதசையில் கொஞ்சம் பிற்பகுதியிலிருந்து தான் நல்லதாக இருக்கும். குருதசை பிற்பகுதிக்கு பிறகு தான் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் உங்களுக்கு வரும். அதனால் கடன் தொல்லைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 30 முடியணும், 2021 முடியணும். 2021 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கடன்லேருந்து கொஞ்சம் மூச்சு விட முடியும். ஆகவே அதிகமாக கடன் வாங்காதீங்க. நீங்களே கடன் வாங்குறதுல கொஞ்சம் சலைக்காத ஆள் தான். கொஞ்சம் எப்படியாவது புரட்டில் புரட்டி வந்துடணும் அப்படின்னு நினைப்பீங்க. 30 வரைக்கும் சாதகமில்லாத நிலைமைகள் இருக்குது. 30 பிறகு வாழ்க்கையில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே கொஞ்சம் கவனமாக ஒரு 2 கவனமாக தான் தொழில் பண்ணணும். பார்த்து செய்யுங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம்.
நான் உமா வேளச்சேரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, யாருக்கு சந்தேகம் கேக்கணுமா? என் பொண்ணு பவித்ராக்காக கேக்கணும். உங்க பொண்ணுக்காக கேக்கணும். உங்க பொண்ணோட பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 23 ஆகஸ்ட் 1999. 1999ஆமா? ஆமா. சரிங்கம்மா, பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. இரவு 10 மணி. ஆமா ஆமா. கடலூர், பிறந்த இடம் கடலூர். கடலூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம். சரிங்கம்மா, ஐயா இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாமா? தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் தானம்மா? ஆமா ஐயா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. குழந்தை நல்லா இருப்பாம்மா. என்னம்மா கேட்கணும்? செவ்வாய் மேஷலக்னத்துக்கு நல்ல திசைதான். வாழ்க்கையில நல்லா இருக்கக்கூடிய குழந்தை. செவ்வாய் திசையில புதன் பக்தி நடக்குது. வர்ற போன நவம்பர்ல இருந்து வர்ற நவம்பர் வரைக்கும், அதாவது 2019 நவம்பர் வரைக்கும் அவளுக்கு செவ்வாய் திசையில புதன் பக்தி நடக்குது. இந்த செவ்வாய் திசை புதன் பக்தி எப்பவுமே புதன் பக்தி மேஷலக்னத்துக்கு மன அழுத்தங்களை கொடுக்கும். பாவம் குழந்தை ரொம்ப மன அழுத்தமா இருப்பான். எதுவுமே சக்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஒரு மன கஷ்டத்துல இருப்பா. இது எல்லாமே இந்த வருடம் தீபாவளியோட அவளுக்கு முடியுது. அடுத்த வருஷம் 2020 இருந்து அவளுடைய வாழ்க்கை எல்லாமே கொஞ்சம் பிரைட்டா இருக்குமா. லக்னாதிபதி லக்னத்தை பாக்கணும்னு அடிக்கடி சொல்றனே, கொஞ்சம் கோபக்காரியா இருப்பா. ஆனாலும் கோபக்காரியா இருந்தாலும் கொஞ்சம் நல்ல நல்ல கேரக்டரா இருப்பா. லக்னம் 7-4, அதாவது இந்த சத்ருகேந்திர யோகம்னு சொல்லுவோம், அது உண்மையில கொஞ்சம் ஒரு நல்ல நல்ல யோகம் தான். அதாவது லக்னம் 4, 7, 10 வந்து கிரகங்கள் இருந்தாலே அந்த குழந்தை எல்லா விதத்திலும் நல்ல விதமாக பிழைத்துக் கொள்ளும் அப்படிங்கறது ஒரு அமைப்பு. இன்னொன்னு பளிச்சுன்னு தெரியறதுன்னா கொஞ்சம் தூர இடங்கள்ல இருப்பா. தூர இடங்கள்ல போறதும் அவளுக்கு இஷ்டமா இருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம்னு திருமணத்திற்கு பிறகு உங்களை விட்டு தள்ளி போய் இருந்து செட்டில் ஆகிறவ. ஏன்னா அடுத்து வருகின்ற ராகுதசை 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து கடகம், வெளிநாடு வெளிமாநிலத்தை குறிக்கக்கூடிய கடகத்துல இருக்கிறாரு. ஆகவே அந்த செவ்வாய் திசையில அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு, கொஞ்சம் இன்னும் ஒரு 1.5 வருஷம் கூட ஆயிடும், அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகுதான், இந்த ஆகஸ்ட் போய் அடுத்த ஆகஸ்டுக்கு பிறகு நல்ல நிலைமைகள் மாறுதுமா. செவ்வாய் திசை சுக்கர பக்தியிலிருந்து அவளுக்கு வாழ்க்கையில அத்தனையும் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 1 வருஷத்துக்கு குழந்தை வந்து முயற்சி செய்து படிக்க சொல்லுங்க. அந்த தோல்விகளை பெற்று ஏற்கனவே 2 தடவை தோத்துட்டா அப்படின்னு சொல்றதெல்லாம் வேண்டாம். சிஎல்ல 20-30 தடவை தோத்தவங்கலாம் இருக்காங்க. இன்னும் ஒரு முறை வந்து கொஞ்சம் சாதகமற்ற ஒரு பலன்கள் நடக்கும், அதன் பிறகு நல்லா இருப்பாமா. வாழ்த்துக்கள்மா. அடுத்ததுக்கு நன்றி ஐயா. இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, தொழிலை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப அவங்களுக்கு ஏற்ற இப்ப எண்கள்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி ராசி எண்கள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி ஐயா அதிர்ஷ்டம் தரும்? நம்பரை பத்தி, நியூமராஜியை பத்தி கேக்குறீங்க. ஏற்கனவே நம்ம நியூமராஜியை பத்தி சொல்லியாச்சு. அதாவது ஜோதிடத்தில் வந்து துணை அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய எவ்வளோ அமைப்புகளில் நியூமராஜியும் ஒன்று. இந்த நியூமராஜியால் மட்டும், எண்களால் மட்டுமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி அபத்தம் வேறதுமே கிடையாது. இப்போ வந்து எண்கள்ன்றது வேற, அதே மாதிரி இந்த கைரேகன்னு சொல்லுவோம், ஜோதிடத்துடைய வாஸ்துன்னு சொல்லலாம், எண் கணிதம் வாஸ்து. அந்த நியூமராஜின்னு சொல்லப்படுகின்ற எண்கள் வந்து எண்களாலேயே ஒரு மனிதருக்கு வந்து வாழ்க்கை வந்து முன்னேற்றங்கள் வந்துடாது. என்ன என்ன எண்கள் படி பெயரை வச்சுக்கிறதுனாலையோ, அதை நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, அப்படி பெயர் மாற்றிக்கிறதுனாலையோ, எண்களை சரியாக கோர்த்து சரியாக வச்சுக்கிறதுனாலையோ ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறிட முடியும் அப்படின்னு சொன்னால் கோவில் வாசலில் பிச்சைக்காரனே இருக்க மாட்டான். இதுதான் அமைப்பு. ஆக ரெண்டாவது, இப்போ நீங்கள் எந்த ராசிக்கு எந்த எண்கள் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, அந்த எண்களை வேணால் சொல்ல முடியும். நேரம் பார்த்துடலாமா? வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? அஷ்டநட்சத்திரம் அடுத்த நாள் அதாவது நைட்டு பிறந்த குழந்தையா? அப்ப நீங்க 1ஆம் தேதி தானே சொல்லணும். பிப்ரவரி 1ஆம் தேதி பிறந்திருக்கு. அப்ப விடிஞ்சா 1ஆம் தேதினா விடிஞ்சா தானே சொல்லணும். நீங்க விடிஞ்சா 1ஆம் தேதினு சொல்லக்கூடாது. 1ஆம் தேதி தான், பிப்ரவரி 1ஆம் தேதி தான் பிறந்திருக்கு. எங்க சொன்னாலும் பிப்ரவரி 1ஆம் தேதி அதிகாலைன்னு சொல்லணும். சொல்லுங்க, அஸ்த நட்சத்திரம் என்ன கேக்கணும்? பொண்ணு வந்து ஐஏஎஸ் படிச்சுக்கிறதுக்கு. சரி,
ஐஏஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா பாப்பா? ஆமா. சரி, அது சக்சஸ் ஆகுமா எப்படின்னு? ஐஏஎஸ் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ராகுதசையில் சுக்கர பக்தி. ஐஏஎஸ் படிக்கிறதுக்குன்னு ஒரு தனி அமைப்புகள் இருக்கு. இங்கே சூரியன் சுக்கரன்லாம் வளர்த்து தான் இருக்கிறாரு. இப்போ அந்த ஐஏஎஸ் படிக்கிறவங்கள்ட்ட நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், நீங்கள் நேரடியாக ஐஏஎஸ்ன்னு மட்டுமே அந்த இதை பார்த்துக்காம குரூப் ஒன் குரூப் டூ மற்ற அரசு வேலைகளுக்கும் உங்களுடைய கவனத்தை செலுத்தணும்னு சொல்லுவேன். ரெண்டாவது இன்னும் ஒன்று அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்னா, ஐஏஎஸ் படிக்கிறதன் மூலமாக ஒரு ஒரு அறிவை நாலேஜை வளர்த்துக்கிட்டு மாநில அமைப்புகளுடைய குரூப் ஒன்று எழுதும் போது ஈஸியாக அவங்க பாஸ் ஆகிடுவாங்க. இந்த குழந்தை வந்து அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். எப்படின்னா விருச்சிக லக்னமாக இருக்குது, விருச்சிக லக்னமாகி சூரியன் சுபத்துவமாகி சூரியன் செவ்வாய் உச்சம், சூரியன் சுபத்துவமாகி சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். சூரியனும் சுக்கரனும் இணைஞ்சிருக்கிற, அதாவது சுக்கரனை சூரியன் அஸ்தங்கம் பண்ணியிருக்கிறார். சுக்கரனை சூரியன் அஸ்தங்கம் பண்ணி 2-3 டிகிரிக்குள்ளே நெருங்கி இருந்து சூரியன் வலுவாக இருந்து சனி சிம்மத்தை பார்க்கிறார் என்றாலும் அவர் குருவின் பார்வையை வாங்கி பார்க்கறதுனால இந்த குழந்தைக்கு உறுதியாக அரசு வேலை உண்டு. அரசு வேலை அமைப்பு இந்த ராகுதசை சூரிய பக்தியில் கிடைக்கும். இந்த அரசு வேலை அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கிற அதே நேரத்தில் வந்து ஐஏஎஸ் பதவி தான் கிடைக்குமானா, ஐஏஎஸ் பதவிக்கு வாய்ப்பு குறைவு. நான் வாய்ப்பு குறைவுன்னு சொல்கிறதுல வேறு விதமான அர்த்தங்கள் இருக்குது, அதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒரு நெகட்டிவான விஷயத்தை வந்து பளிச்சுன்னு சொல்கிறதுல கொஞ்சம் தயங்கி சொல்லுகின்ற ஜோதிடர் நான். பாசிட்டிவை வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன், நீ நல்லா இருப்ப, உன் நினச்சது நல்லா எனக்கு கிடைக்கும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுவேன். இந்த குழந்தை அரசு வேலையில் உறுதியாக இருக்கும். ஆனால் அந்த அதி உச்ச பதவியான ஐஏஎஸ் பதவின்றதுக்கு கொஞ்சம் தடை இருக்குது. அதற்கு அடுத்த அமைப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ராகுதசை நடக்கிறதுனால வடக்கு வடக்கு திசை வெளிமாநிலம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உறுதியாக உண்டு. எப்போது சிம்மத்தை சனி பார்த்தாலும் அந்த சிம்மத்தை சனி பார்க்கறது குருவின் பார்வையில் பார்க்கும்போது நிச்சயமாக நல்ல அமைப்புகள் உண்டு. மற்ற கிரக அமைப்புகள் எல்லாமே வலுவாக இருக்குது. அடுத்து குருதசையாக வரப்போகுது. அதனால் வெளி மாநிலங்களில் ஐஏஎஸ்க்கு நிகரான அடுத்த பதவிகள் நிச்சயமாக அரசு பதவி அவளுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம தொழிலை பத்தி தான் பேசியிருந்தோம். நமக்கு எண்களை பத்தி கேட்டீங்களா? அதான், அந்த ராசிக்கு எண்கள், கிரகத்திற்கு எண்கள்ன்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. கிரகம் இப்ப குரு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது சூரியன் எடுத்துக்கிட்டா சூரியனுக்கு 1, சந்திரனுக்கு 2, குருவுக்கு 3, ராகுவிற்கு 4, புதனுக்கு 5, சுக்கிரனுக்கு 6, கேதுவிற்கு 7, சனிக்கு 8, செவ்வாய்க்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு கிரக அமைப்புகளில் வேதிக் அஸ்ட்ராலஜியில் சில எண்கள் சொல்லப்படுகின்றன. இன்னொன்று, நம்ம பூஜ்யத்தை கண்டுபிடிச்சதே நம்ம தான். பூஜ்யம் இல்லைன்னா கணித முறையே இல்லையே. ஒரு 1-9 அடுத்த அடுக்கத்திற்கு செல்வதற்கு துணையாக இருக்கிறதே பூஜ்யம் தானே. இந்தியர்கள் தானே பூஜ்யத்தை கண்டுபிடிச்சோம். ஆனால் அதனால அந்த எண்களால் ஒரு நேரம் தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? கேக்கலாம். கடகராசி ஆயிலை நட்சத்திரமா? ஆமா சார. வணக்கம் சார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க ஐயா? எனக்கு தொழில் செட் ஆகல, அதாக கேட்கலாம். கடகராசி ஆயிலை நட்சத்திரம் மகர லக்னம். இல்ல சார், இது கும்ப லக்னம் சார். கும்ப லக்னமா? எந்த ஊர்ல பிறந்தீங்க? கடலூர்லயா? இல்ல சார், திருவாரூர். திருவாரூர்ல. இப்ப இந்த அமைப்பின்படி உங்களுக்கு சூரிய தசை நடக்குது. சரிங்கய்யா. இந்த கும்ப லக்னத்துக்கு சூரிய தசை சந்திர தசை நடக்கும்போது கொஞ்சம் தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும், கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் நடக்கும். சரிங்கய்யா. இப்போ கும்ப லக்னம்னு வந்துட்டாலே வந்து உங்களுக்கு 8 சனி செவ்வாய் வந்துடுது. 6ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. சனி வந்து சுபத்துவம் இல்லாத ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. ஆனால் லக்னத்தை சுபர் பார்க்கறது மிகப்பெரிய யோகம். இந்த ஒரு அமைப்பில் சூரிய தசையில் நான் அந்த நல்ல பலன்கள் சொல்ல மாட்டேன். எப்போவுமே மகர கும்ப லக்னங்களுக்கு சூரிய சந்திர தசைகள் அவயோக பலன்களை செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி. சூரியனே உங்களுக்கு ராகுகதுக்களோடு இருக்கிறாரு. ஆகவே தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். காலகஸ்திக்கு போங்க. வருஷம் ஒரு தடவை காலகஸ்தி. சூரியனை அவர் தான் பீடிச்சிருக்கிறார். வருஷம் ஒரு தடவை காலகஸ்திக்கு போயிட்டு வாங்க. காலகஸ்திக்கு போயிட்டு வந்த உடனே தொழில் நிலைமைகளில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும். பெரிய அளவுக்கு நான் வந்து தொழில் நிலைமைகளில் கஷ்டங்கள் வந்துடும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பேசிக்காக வந்து அதை விட முக்கியமாக 4ஆம் வீட்டில் வந்து புதனும் சுக்கரனும் வலுத்து 10ஆம் வீட்டை பார்க்குறது ஒரு நல்ல யோகம். 10ஆம் வீடு வலுவாக இருக்கிற காரணத்தினாலும் லக்னத்தை வந்து குரு பார்க்குற காரணத்தினாலும் தொழில் நிலைமைகளில் நஷ்டங்கள் பெரிய கஷ்டங்கள் வந்துடாது. அதே நேரத்தில் இப்போ வந்து ஒரு 3 வருஷத்துக்கு கொஞ்சம் சுமாரான ஒரு காலகட்டம் தான். வாழ்க்கையில் 40 வயதிற்கு பிறகு தான் நல்லா இருக்கிற ஜாதகம் உங்கள் ஜாதகம்.
ஆகவே 40 வயது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தொழிலில் வந்து அகலக்கால் வச்சிட வேண்டாம். தொழில் நிலைமைகள் சரியாவதற்கு காலகஸ்தி சூரிய திசை முடிகிற வரைக்கும் வருடம் ஒரு முறை போயிட்டு வருவது நல்லது. காலகஸ்தி போயிட்டு வந்தோன்னா தொழில் நிலைமைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஆமாம், நம்ம அந்த எண்களை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த எண்களுக்கு நேர் பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. யாருக்கு எங்கிருந்து அழைக்கணும் ஐயா? நாங்க திருச்சி மாவட்டத்துல இருந்து லால்குடி இருந்து பேசுறோமா. சரிங்க ஐயா, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? நான் முரியசன்மா. எனக்கு தான் கேட்கணும். உங்களுக்கு தான் கேட்கணும். சரிங்க ஐயா, பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 21/7/1968. 21/7/1968 ஐயா? ஆமா ஐயா. சரிங்க, பிறந்த நேரம் சொல்லுங்க. 3:30 மாலை. 3:30 மாலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம். சரிங்க ஐயா, ஐயா இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம். என்ன கேக்கணும் சார்? ஓட்டால வந்து அப்படியே பாதிச்சுட்டே இருக்கு சார். ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி 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 ஒரு 3 வருஷமா அப்படியே பாதிச்சுட்டே இருக்கு. அஷ்டமி சனி நடக்கும்போது உடம்பும் மனசும் நல்லா இருக்காதுதானே நாங்க சொல்றோம். தவிர வந்து 2015 ஜூலை மாதத்துல இருந்து உடம்பு சரியில்லையா? ஆமா சார், ஆமா சார். 2015 ஜூலை மாதத்துல இருந்து உடம்பு நல்லா இல்ல. விருச்சிக லக்னத்துக்கு வரக்கூடாத புதன் தசைன்னு புதன் புக்தின்னு சொல்றேன் இல்லையா? ஆமா சார், ஆமா சார். விருச்சிக லக்னத்துக்கு 3 வருஷமா அந்த புதன் புக்தி நடந்துகிட்டு இருந்தது. சரியில்லாத ஒரு காலகட்டம். அடுத்து வந்து புதனுடைய விருச்சிக லக்னத்திற்கு புதனுடைய சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உடம்பு மனசு ரெண்டையுமே நல்லதா பண்ணாது. இப்ப வந்து சனி திசையில புதன் தசை, புதன் புக்தி, கேது புக்தி ரெண்டுமே வருகின்ற மே மாதம் வரைக்கும், அதாவது சனி திசையில புதன் புக்தி ஜூலை 2015 ஆரம்பிச்சது, அதுல இருந்து உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அந்த அமைப்பு எப்ப விடும் அப்படின்னு சொன்னா வருகின்ற மே மாதம் கேது புக்தி முடிஞ்ச உடனேதான். கேதுவும் வந்து புதனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். புதனுடைய வீட்டில் இருக்கிற எந்த ஒரு கிரகத்துடைய வீட்டில் இருக்கிற ராகுகேதுக்கள் அந்த கிரகத்தை போலவே பலன் தருவார்கள் அப்படின்றது ஒரு விதி. ஆக 2015 ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பித்த உடம்பு மனசு ரெண்டுமே நல்லா இல்லாத ஒரு விஷயம் வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு 19/5/2019 இந்த மே மாதத்தில் தான் கேது புக்தி முடிஞ்சு சுக்கர புக்தி ஆரம்பிக்குது. இந்த சுக்கர புக்தியில் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆகவே வந்து இந்த புதன் கேது வரும்போது எல்லாமே எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் டல்லாயிடுவீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்யும். கிட்டத்தட்ட 50 வயசு தாண்டிட்டீங்க. இந்த 50 வயதிற்கு சுக்கர பக்தி அடுத்து வரும்போது தான் வந்து உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன்றதுனால நல்லாயிருக்கும். இந்த 1 வருஷம் நீங்கள் வந்து ஒரு இதாக தான் இருக்கணும். இந்த அடுத்து இன்னொன்று, அஷ்டமச்சனி நடக்கும்போது அட்டமாதிபதி புக்தி நடக்கும்போது அஷ்டமச்சனி நடக்கக்கூடாது, அது ஒரு விதி. ஜாதகத்தில் 8 குடையவன் சொல்லப்படுகின்றவன் லக்னத்தை விட வலுத்திருந்து, உங்களுக்கு லக்னாதிபதியே 8வீட்டில் இருக்கிறாரு, 8வதிபதி அங்கே ஆட்சியாக இருக்கிறார். அப்போ 6-8 குடையவர்கள் வலு பெற்றால் அந்த இடத்துல கடனோ நோயோ இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. இப்போ அட்டமாதிபதி புக்தி நடக்கிறதுனாலையும் அஷ்டம சனி நடக்கிறதுனாலையும் 8வீட்டில் உட்கார்ந்த கேதுவுடைய புக்தி நடக்கிறதுனாலையும் 8அதிபதியோட வீட்டில் உட்கார்ந்த கேது புக்தி நடக்கிறதுனாலையும் வருகின்ற மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த்தில் நல்ல பலன்கள் நான் சொல்ல மாட்டேன். அஷ்டமச்சனி முடிஞ்சவொன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வருஷம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நல்லா இருப்பீங்க. ஹெல்த் இஷ்யூஸு பெருசாலாம் இருக்கிற மாதிரிலாம் அமைப்பு இல்லை. அடுத்து வரப்போகின்ற 2020 ஏப்ரலுக்கு பிறகு நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. இன்னொரு நேரம் பார்த்துலாம் ஐயா. வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் மதுரையிலேருந்து சித்ரா பேசுகிறேன். மதுரையிலேருந்து பேசுகிறீங்க. சரிங்கம்மா, யாருக்கு சந்தேகம் கேட்கணுமா? எனக்கு தான் கேட்கணும். உங்களுக்கு தான் கேட்கணும். பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. என் பேர் சித்ரா. சரிங்கம்மா. நேரம் வந்து 12:45. 12:45 பிறந்த நேரம் அம்மா? ஆமாம். மாலையா காலையாம்மா? மதியம் 12:45. சரிங்கம்மா, பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. April 27/1987. 27/4/1987. 87 அம்மா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம். சரிங்கம்மா, ஐயா இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 1987 என்னம்மா கேட்கணும்? மேஷராசி அஸ்வினி நட்சத்திரமா என்னமா கேட்கணும் சொல்லுங்கம்மா. எனக்கு ஆஸ்ட்ராலஜில இன்ட்ரெஸ்ட் உண்டு, அது எனக்கு கரெக்டா வருமான்னு கேட்கணும். சந்திர கேந்திரத்துல புதன் இருந்தா ஜோதிடம் வரும்னு சொல்லிருக்கேனா? ஆமா. உங்களுக்கு சந்திரன் படிச்சிருக்கேன். நீங்க எழுதுனதே என்னமா? நீங்க எழுதுனதே நிறைய படிச்சிருக்கேன். கரெக்ட். உங்களுக்கு சந்திரனும் புதனும் எங்க இருக்கு? சந்திரனும் புதனும் தங்களுக்குள் கேந்திரங்களா சேர்ந்து இருக்கிறாங்க இல்லையா? சந்திரனும் புதனும் சேர்ந்து இருந்தாலே ஜோதிடம் வந்துரும்மா, உனக்கு நல்லா வரும் ஜோசியம். நீயே ஒரு குட்டி ஜோசியரா தான் இருப்ப. சரி, ஓகே. எனக்கு தொழில் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு ஐயா? நீதாமா பலன் சொல்லணும், நீதான் ஜோசியர் தானே. நான் கேள்வி கேக்குறேன், நீ பதில் சொல்லு. இன்னும் படிக்கவே இல்லையே.
சூரியனும் சந்திரனும் ஜோசியர் ஆவன் சொன்னது எனக்கு பெரிய விஷயம். சரி, எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, எனக்கு தொழில் பத்தி தெரிஞ்சுக்கணும். சூரியனும் சந்திரனும் பத்தாம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் இருந்து ரெண்டாம் அதிபதி பத்தாம் வீட்டுல உச்சமா இருக்கிறது பெரிய யோகம்மா. லக்னத்தை குரு பாக்குறது அதை விட பெரிய யோகம். லக்னத்தை குரு பார்க்கிறார் தொழில் ஸ்தானாதிபதி. லக்னாதிபதி ஒன்று பத்து கூடியவர்கள். இந்த பர்மா இந்த ஒன்னு பத்து கூடியவர்கள் சேர்ந்து இருந்தாலே வேலைக்கு போக மாட்டேன். உடனே வேகமா தலையாட்டு பாரு ஊஹுன்ட்டு. இந்த ஒன்னு பத்து கூடியவர்கள் சேர்ந்து இருந்தாலே நான் இப்பதான் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல இதை பத்தி சொன்னோம். வேலைக்கு போறதுக்கே பிடிக்காது. மாசம் 15,000 ரூபாய் வாங்குறத விட நான் டெய்லி 15,000 ரூபாய் சம்பாரிச்சிருவேன் இப்படின்னு சொல்றவங்கெல்லாம் அந்த தொழில் ஸ்தானாதிபதியும் பத்து ஒன்று கூடியவரும் இணைஞ்சிருக்கிறவங்க தான். லக்னாதிபதி உன்னுடைய லக்னாதிபதி ஆகிய சந்திரன் சூரிய உச்ச சூரியனோட இணைஞ்சு அங்கே அறிவு சார்ந்த கிரகமான புதன் அங்கே இணைஞ்சிருக்கிறனால உனக்கு தொழிலோ வியாபாரமோ பண்றதுக்கு தான் ஒரு அமைப்பு உண்டு. என்னமா என்னமா தெரியும் உனக்கு? எனக்கு எனக்கு தொழில் வந்து இப்போ உன்னுடைய சகோதரனா நினைச்சுக்கோ, உன்னோட தகப்பனா நினைச்சுக்கோ. ஒரு அப்பாட்ட அண்ணங்கிட்ட பேசும்போது எப்படி பேசியோ அப்படி பேசினாலே போறோம். இந்த அமைப்பின்படி பதற்றப்படாதே. இந்த அமைப்பின்படி வந்து உனக்கு புதன் சுபத்துவமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த புதன் எந்த ஒரு ஜாதகத்துல எந்த ஒரு கிரகம் அதிகமான சுபத்துவத்தை அடைகிறதோ அந்த கிரகம் வந்து அது அந்த கிரகத்தின் தொழில் அமையும் அப்படிங்கிறது விதி. இங்கே உனக்கு பத்தாம் அதிபதி சுக்கரனுடைய வீட்டில், ஜீவனாதிபதி வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறனால பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் விஷயம் பெண்கள் போட்டுக்க சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் உனக்கு வரணும். இப்போ சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்ததுன்னா துணி அமைப்புகள், பெண்கள் உபயோகப்படுத்துகிற அமைப்புகள் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆக ஒரு தொழில் நீ பண்ணும்போது உனக்கு ஏற்கனவே இந்த துறைகளில் உனக்கு அனுபவம் இருக்கும். ஒரு பெண்கள் உபயோகப்படுத்துகிற விஷயங்கள், பெண்கள் அணுகின்ற ஒரு விஷயங்கள், பெண்கள் அதிகமாக நேசிக்கின்ற சில விஷயங்கள், அந்த ஃபேன்சி ஐட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே உனக்கு ஒத்து வரும். அதே மாதிரி வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருள்கள், வீட்டு உபயோகப்பொருள், செவ்வாய் வந்து வீட்டு உபயோகப்பொருள்கள், வீடு கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கிறவர். ஆக உனக்கு எதில் வந்து ஆர்வம் இருக்கிறதோ, அடுத்தடுத்து யோக தசைகளாக நடந்துகிட்டு இருக்கு. சூரியன் சந்திரன் தசை 25 வயதிற்கு பிறகு உனக்கு நடக்கிறதே யோக தசை தான். லக்னம் வலுவாக இருக்கிறது, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், தொழில் ஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்திருக்கிறதுனால உனக்கு தொழிலில் மட்டுமே உனக்கு ஆர்வம் இருக்கும். ஆகவே உனக்கு தெரிந்த துறைகளில் ஜோதிடத்தை வந்து ரெண்டாவதாக வச்சுக்கோ. ஜோதிடம்ன்றது வந்து உனக்கு அறிவு சார்ந்த ஒரு துறையாக வாழ்நாள் முழுக்க ஒரு அடுத்தவர்கள்ட்ட அறிமுகம் ஆகிறதுக்கோ, ஒரு அடுத்தவங்களை ஒரு அசத்துற ஒரு இதுக்கோ உனக்கு ஜோதிடம் வந்து உனக்கு வலுவாக கை கொடுக்கும். அதே நேரத்தில் ஜோதிடத்தை விட நீ அடுத்த தொழிலில் சம்பாதிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கின்றன. செவ்வாயோட தொழில், செவ்வாய் வந்து சுக்கரனுடைய வீட்டில் சுபத்துவமாக உட்கார்ந்து பத்தாம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய யோகம். ஆக தொழிலில் வந்து நீ லாபத்தை சம்பாதிக்க முடியும். பெண்கள் விஷயம், வீட்டு பொருள் விஷயம், இது ரெண்டில் வந்து உனக்கு எது தெரியுமோ அந்த இதை வந்து நீ தாராளமாக எப்போதும் செய்யலாமா. அஷ்டமஞ்சனி முடிஞ்சிருச்சு, ரொம்ப நல்லா இருப்ப. அடுத்தடுத்து தொழில் நிலைமைகளில் மேலே வர்றதுக்கான ஒரு நல்ல அமைப்புகள் உனக்கு இருக்குது. ஆகவே நிச்சயமாக நீ தொழில் செய்து முன்னேற முடியும். வாழ்த்துக்கள்மா. அழைத்ததுக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ சார், வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் கோயில்பட்டியில இருந்து செந்தில் வேலை பேசுறேன். மகளுக்காக கேட்கணும் சார. மேடம் சரிங்க, மகளுக்காக கேட்கணுமா? மகளுக்காக கேட்கணும். சரிங்க, மகளோட பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. மகள் பேர் மனாசுத்ரா. சரிங்க ஐயா. சார், பிறந்த தேதி 2/7/1991. ஆமா. பிறந்த நேரம் சொல்லுங்க. நேரம் வந்து காலை 6:06. காலை 6:06. 6 நிமிடம். சரிங்க, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ராசி வந்து விருச்சிகம். விருச்சிக ராசி. நட்சத்திரம் வந்து அனுஷம். அனுஷம். லக்னம் கடகம். சரிங்க ஐயா, ஐயா இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். என்ன கேட்கணும்? குருஜி வணக்கம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பா குழந்தை? சார், பொண்ணுக்கு வேலைகள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, வேலைகள் வேலை கிடைக்கல. கல்யாணம் முடிக்கணும். அனுஷ நட்சத்திரத்தை பத்தி கிட்டத்தட்ட 3-4 வருஷமா நம்ம பேசி இருக்கிறோம். எல்லா கஷ்டமும் விடிஞ்சு நல்லா இருக்க போறா. சரி 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 சார், ஆசீர்வாதம் வேணும். ஆமா, மே மாதம் அந்த வர்ற வர்ற மார்ச் மாசம் 20ஆம் தேதியில இருந்து எல்லாம் மாறுது. சரி சார். லக்னத்திலேயே உச்ச கிரகம், லக்னாதிபதி நீசம்னு சொல்லக்கூடாது, குரு பார்வையில் இருக்கிறாரு. அவரே வந்து பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்தவரும் அவரை பார்க்கிறாரு. 9 அதாவது 9-10 கூடியவர்கள் லக்னாதிபதியை பார்க்கறது பெரிய யோகம். வர்ற மார்ச் மாசம் 20ஆம் தேதியில இருந்து குழந்தைக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும்.
ஆமா கண்டிப்பா நல்லா இருப்பா. கடவுளுடைய ஆசீர்வாதம் குழந்தைக்கு எப்பவுமே உண்டு. சுக்கிரன் வந்து வலுத்து செவ்வாயோட சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருந்து அடுத்த வருஷத்துல இருந்து தசை நடத்த போறார். ஆகவே இன்னும் ஒரு வருஷம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறுமை. 28 வயதிற்கு பிறகு அனைத்திலும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். நீங்களே ஒரு 5 வருஷமா நல்லா இல்ல? ஆமா ஆமா ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. ஆமா 2012 இருந்து உங்க குடும்பமே சுத்தமா பொருளாதார ரீதியா நல்லா இல்ல. ஆமா எந்த தொழிலும் நல்லா இல்ல. ஆமா தகப்பனுக்கு வேலை இல்ல, தொழில் இல்ல, பொருளாதாரம் இல்ல, கடன் கப்பி இப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். எல்லா கஷ்டமும் முடிஞ்சு போச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு நல்லா இருக்க போறீங்க. ஒரு 30 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. 20 மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து வர்ற மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து குழந்தைக்கு நேரம் மாறுகிறது. அந்த மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து அந்த இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற கேது திசையோட கடைசி புக்தி புதன் புக்தி ஆரம்பிக்குது. எப்பவுமே கழிவும் தனதும் அடுத்த ஃபவுண்டேஷனாக தான் செய்யும் அப்படின்றது ஒரு விதி. அந்த அமைப்பின்படி சுக்கரதசையில் குழந்தை நல்லா இருக்கக்கூடிய அமைப்பிற்கு புதன் புக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். வர்ற மார்ச் 20ஆம் தேதிக்கு மேலே எந்த நேரத்திலையும் இவள் எதிர்பார்த்த விதத்திலேயே வேலை கிடைக்கும். அதனால் கவலையப்படாதீங்க, நல்லா இருப்பா. லக்னாதிபதி பொதுவாக நீசம் பெற்று அதன் பிறகு வலுவானாலே வாழ்க்கையில் பிற்பகுதி தான் நல்ல யோகமாக செய்யும். 30 வயசுக்கு பிறகு வர்ற முதல் 10 வருஷம் சுக்கரதசை கொஞ்சம் சுமாரான ஃபவுண்டேஷன் சொல்லப்படக்கூடிய கணவர், நல்ல குழந்தைகள், நல்ல வேலை, இந்த மாதிரியான அமைப்புகளை குழந்தைக்கு செய்யும். 40 வயசுக்கு பிறகு அமோகமாக இருக்கிற ஜாதகம். இப்போவே அடுத்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து வாழ்க்கையில் ஒரு நிலை கொள்ளுகின்ற விஷயமா ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல வேலைக்கு பிறகு நல்ல வாழ்க்கை துணை அப்படி இப்படின்னு நல்லா கிடைக்கும். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இவருடைய கஷ்டங்கள் எல்லாமே, உங்கள் குடும்பத்துடைய கஷ்டங்கள் எல்லாமே 2018ஆம் ஆண்டு இறுதியோடு ஒளிஞ்சு போச்சு. வர்ற மார்ச் மாதத்துலேருந்து மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தை நீங்கள் இந்த தீபாவளிக்கு பிறகே உணர முடியும். எல்லா அமிஷ நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இருப்பார்கள், இருக்க போகிறார்கள் அப்படின்ற அமைப்பின்படி உங்கள் பொண்ணும் நல்லா இருக்க போகிற வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. இப்போ பார்த்தோன்னா ஜோதிடம் என்பது இன்னொன்று பாருங்கண்ணா, காலையில் வேலை தொழில்னு ஆரம்பிச்சிங்க, அந்த காலம் அத்தனை காலம் வேலையை பற்றி தொழிலை பற்றி தான். வேறு எதை பற்றியும் ஒரு கல்யாணம் எப்போ ஆகணும் கூட யாருமே கேட்கல. நம்ம எப்போவுமே நம்முடைய விண்டிவி நிகழ்ச்சியில் ஒரு பெரிய நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் என்ன நம்ம ஆரம்பிக்கிறோமோ எதை பற்றி நான் பேசுகிறேன்னா அதை பற்றி தான் அடுத்தடுத்து கால்கள் வர்ற மாதிரியா இருக்கும். நேரம் பார்த்துடலாம். வணக்கம் குருஜி. நேரம் ஆமாம் சொல்லுங்கள். வணக்கம் குருஜி. நேரம் யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்ன கேள்விமா சொல்லுங்க? என்ன கேள்வி அப்படின்னா எனக்கு வந்து மேரேஜ்ல இன்ட்ரஸ்ட் இல்ல. மேரேஜ்ல இன்ட்ரஸ்ட் இல்ல. ஆமா நல்ல வேலை சொல்லுங்க. லைஃப்ல மேரேஜ் ஆகுமா ஆகாதா? மேரேஜ்ல இன்ட்ரஸ்ட் இல்ல, கேள்வியே தப்பா முரணா தெரியுது இல்லம்மா. எனக்கு கல்யாணத்துல ஆர்வம் இல்ல. என்ன கல்யாணம் ஆகுமா ஆகாதா? ஆமா சார், என் ஜாதகப்படி கல்யாணம் ஆகுற யோகம் இருக்கா இல்லையா? ஏனா வந்து என் பார்ட்னர் எப்படி இருப்பாரு? சரி, நீங்க கேள்வி கேக்குறதே தப்புமா. மேரேஜ்ல ஆர்வம் இல்லனா நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்படி இல்ல சார், ஆக்சுவலா எனக்கு என்னோட இதுபடி எனக்கு மேரேஜ் ஆகுமா ஆகாதா? நான் இதெல்லாம் சொல்லல. சனியின் குணம் பொய் சொல்றது. சனியின் லக்னம் பொய் சொல்றது. நான் என்ன சொல்றேன், ஒரு ஒரு எல்லோ லட்சக்கணக்கான பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு லைவ் நிகழ்ச்சியில பேசுறடா குழந்தை. லட்சக்கணக்கான பேர் பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு லைவ் நிகழ்ச்சியில பேசுறேன். நீ என்ன கேட்கற, உனக்கே உன்னுடைய மேரே உன்னுடைய இது, உனக்கு திருமணம் ஆகக்கூடாது அப்படிங்கிறத, திருமணம் வேண்டாம் அப்படிங்கிறதுல ஆர்வம் இல்லாமல் உறுதியாக இருந்தேன்னா எனக்கு ஆகுமான்னு நீ கேட்க மாட்டேன். நீயே உன் மனதில் நம்ப ஆரம்பிச்சிருவேன், எனக்கு வந்து திருமணமே ஆகாது, எனக்கு தேவையில்லை. ஆக இங்கே முரண்படுறப்பார். அதாவது எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? இது ஒரு முரண்பாடாக தெரியுது இல்லையா? உண்மைதானே? ஆமா, அதாவது உனக்கு நிச்சயமா எப்போ வந்து உன் மனதுல வந்து கல்யாணம் ஆகக்கூடாதுன்றது உன்னுடைய விருப்பமா இருக்கலாம். அடிக்கடி நான் அந்த ராகி ரங்கராஜன் ஐயா அவருடைய ஒரு இதை சொல்லுவேன், அதாவது செய்ய ஆசைப்படுவதை விட செய்துதான் ஆக வேண்டும்ன்றத கரெக்டா செய்யறவனுக்கு என்னைக்குமே வந்து சக்சஸ் இருக்கும்னு அவர் அடிக்கடி ஒரு இதுல எழுதியிருப்பார். அந்த அமைப்பின்படி
உனக்கு வந்து திருமணம் ஆகுமா ஆகாதா உன்னுடைய விருப்பம்ன்றது அதெல்லாம் வேற, கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் ஆகி ஆகும். இப்போ வந்து உனக்கு 2014 உனக்கு அந்த இது தான் நடக்குது, அந்த சூரியனுடைய அமைப்புகள் தான் நடக்குது. சூரியனுடைய அமைப்பு சந்திரனுடைய அமைப்பு மகர கும்ப லக்னங்களுக்கு நடக்கும்போது கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ஒரு நேயருக்கு சொன்னேன் இல்லையா, அந்த அமைப்பின்படி கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் நடக்கும். இன்னொன்று, ஒரு 3 வருஷமா நீ நல்லா இல்லை இல்லையா? 3 வருஷமா சுத்தமாக நல்லா இல்லை. 2015 வாழ்க்கையில் நீ நினைச்சது எதுவுமே கிடைக்கல, கிடைக்கல இல்லையா? நீ என்ன எதிர்பார்த்தியோ அவ்வளோ கிடைக்கல. வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன நினைச்சிருப்பேன், ஒரு நல்ல வாழ்க்கை துணை, ஒரு நல்ல பார்ட்னர் வேணும்னு கிடைச்சிருப்பேன், ஒரு நல்ல கல்வி வேணும்னு கிடைச்சு நினைச்சிருப்பேன், ஒரு காலேஜை விட்டு நல்லா இருக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், அதானே? அதை அதை தாண்டி நீ என்ன ஒரு 10 கோடி ரூபாய் பணம் வேணும்னா கேட்டுருக்க போற? கிடையவே கிடையாது. இந்த 20 வயதுகளில் உனக்கு கேட்டது 23 வயசு வரைக்கும் கிடைக்கல. ஆமா சார், கிடைக்காததுனால வர்ற ஒரு ஒரு விஷயம் தான் இப்ப நீ பேசுறது. கரெக்ட் சார், கரெக்ட் இல்லையா? ஆமா கரெக்ட். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு எங்க அம்மாக்கும் சுத்தமா எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. எப்பயுமே எனக்கு எங்க அம்மா பார்த்தாலும் சும்மா பிடிக்காது. சோ எனக்கு என்ன பயம் அப்படின்னா என் பார்ட்னர் அந்த மாதிரி வந்துருவாரோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். அம்மாவா உனக்கு பிடிக்காது அப்படிதானே? ஆமா. நீ ஒரு நாள் அம்மாவாவ உன் பொண்ணு சொன்னா எப்படி இருக்கும்? இல்ல சார், எனக்கு அஷ்னா அந்த பயம் இருக்கு, எங்க பார்ட்னரும் அந்த மாதிரி வந்துருவாரோ அப்படின்ட்டு. அதனாலதான் தாயை எனக்கு பிடிக்காதுன்னு ஒரே வாரத்துல ஒரு எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிட்ட பத்தியா? உன் கெத்த தாய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை விட கொடுமை அவங்களுக்கு வேற எதுவும் இல்லை. அம்மாவின் வழி நீ அம்மாவாம் போதுதான் தெரியும் உனக்கு. ஒரு தாயோட நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் சார், ஓகேவா? அதனாலதான் நான் சொல்றேன், சொல்ல மாட்டேன். வாழ்க்கையில் அஷ்டமச்சனி நடக்கும்போது வயதுக்கு மீறிய சில அனுபவங்கள் கிடைக்கிறதும் வயதுக்கு மீறிய சில எண்ணங்கள் வருகிறதும் நிஜமான ஒன்று தான். அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் நல்லா ஆகிடுவோம். ரெண்டாவது, எப்போதெல்லாம் சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளுகிறதோ அப்போது அவர்களெல்லாம் வித்தியாசமான ஒரு அமைப்பில் சிந்திப்பாங்க அப்படின்றதும் ஜோதிடத்துடைய ஒரு விதி. உன்னுடைய அமைப்பின்படி நீ கும்பலக்கணமாக இருந்தால் 6ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு 8ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறார். மகர லக்னமாக இருந்தால் 8ஆம் பார்வையாக லக்னாதிபதியை பார்க்குறார். எப்போது சனி செவ்வாய் வந்து சம்மந்தப்படுகிறதோ அப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, முழுக்க முழுக்க எதிர்மறை எண்ணங்களுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கிற, நல்லா தெரியுதா? சகஜமாகவே சிரிக்காத, சிரிக்காத, சகஜமாகவே இல்லை. நீ ஒரு 23-24 வயது பெண்ணிற்குரிய ஒரு அமைப்பு இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு இதான அனுபவங்கள், அந்த வயசுக்கு தேவையில்லாத ஒரு அனுபவங்கள் கிடைச்சதுனால அப்படி இருக்கேன். சரியா சொல்லலாம் இல்லையா? வாழ்க்கையில நீ நல்லா இருப்ப. எப்பவுமே வந்து லக்னத்துல சனி இருந்தாலே தாழ்வு மனப்பான்மை, நம்ம எதுக்கும் லாயக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் வந்துடும். இப்ப நீ நேரடியா கேட்ட ஒரு கேள்விக்கு வந்துடுறேன், உன்னுடைய லைஃப் பார்ட்னர் ரொம்ப நல்லா இருப்பார். எப்போதுமே வந்து ராசிக்கு 7ஆம் இடம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் இந்த மாதிரியான அமைப்புகள்ல கொஞ்சம் நல்ல இது இருக்கும்போது லைஃப் பார்ட்னர் நல்லாவே இருப்பார். நீ வந்து கடந்த காலத்துல உனக்கு ஏற்பட்ட சில அதிக பிரசங்கித்தனமான அனுபவங்களால வாழ்க்கையை இடப்படாத, எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்கு, புரியுதா? இங்க நல்ல அனுபவங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டவர்கள், நல்ல அனுபவங்கள் மட்டுமே கிடைச்சவங்க யாருமே கிடையாது, கெட்டதையே பார்த்துக்கிட்டு இருந்தவங்களும் கிடையாது. அந்தந்த வயசுக்கு எல்லா காலத்திலையும் எல்லா தவறுகளும் எல்லா நல்லவைகளும் நடந்துதான் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சாதான் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். தாயும் தகப்பனும் வந்து நாங்க எல்லாருமே வந்து குழந்தைகளை வந்து இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறதை மட்டுமே வச்சு ஒரு குழந்தை வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியாது. தாயையும் தகப்பனையும் விட்டு விலகி தாயை தகப்பனை விட்டு எப்போ விலக ஆரம்பிக்கிறீங்க? ஒரு 16-17 வயசுலேயே உங்களுக்கு உலகத்தில் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருது. எங்கள் அம்மா அப்பாவை விட எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற வயசு 16 வயசுக்கு மேலே, 16-17 வயசில் ஒரு பெண்ணுக்கும் 18 வயசில் ஒரு ஆணுக்கும் வந்துட ஆரம்பிச்சிருது. அந்த பருவத்தில் வரும்போது தாய் தகப்பனுடைய இதுவும் இல்லாமல் தாய் தகப்பன் முட்டாள்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கிற, அந்த காலகட்டத்தை தாண்டி வந்தாலும் கடவுள் ஒன்று ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிற மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு உனக்கு இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு நிச்சயமாக திருமணமாகும். திருமணமாகிற காலகட்டம் அமைப்புகள் எல்லாமே உனக்கு இருக்குது. 28 வயசுக்குள்ளே உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிற ஒரு காலகட்டம். திருமணத்திற்கு பிறகு மிகவும் நன்றாக இருப்பேன். திருமணத்து அமைப்பில் வந்து மிகவும் நல்ல ஒரு அமைப்பு. அதை திருமணத்தை உன்னுடைய நீ நினைச்சது மாதிரியே வாழ்க்கை துணை வந்து உனக்கு அமையும். 20 வயதுலேருந்து 23 வயது வரைக்கும் உனக்கு கிடைச்ச ஒரு அனுபவங்களால் உன்னுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு வாழ்க்கைனா என்ன, ஒரு ஆண் என்பவன் எப்படிப்பட்டவன், ஒரு அண்ணன் எப்படி, தம்பி எப்படி, அப்பா எப்படி, அம்மா எப்படின்ற எல்லா காலகட்டத்தையும் எல்லா அனுபவங்களையும் கடந்த ஒரு 3 வருட காலம் உனக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த அமைப்பை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டு எப்போவுமே இளைய வயசில் சின்ன வயசில் கஷ்டப்படுறவங்க பின்னாடி நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறது அது அது இதுக்கு தான் வந்து ஒரு 30 வயதிற்குள்ளே குறிப்பாக 25 வயதுக்குள்ளே உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது உண்மையில் நல்லது.
அந்த 25 வயசுக்குள்ள வந்ததுனால வாழ்க்கை ஓரளவுக்கு உனக்கு புரிய வந்திருக்கும். அந்த புரிய வந்த வாழ்க்கையை வச்சு நீ உண்மையில நல்லா இருப்ப, உன்னுடைய வாழ்க்கை துணை நன்றாக இருக்கும், உனக்கு நிச்சயமாக கல்யாணம் உண்டு, நல்ல குழந்தைகள் ரெண்டு குழந்தைகளும் உனக்கு உண்டு, ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு. எப்போது புத்திரபாக்கியம் தெளிவாக இருக்கிறது அப்படின்னு ஜாதகத்துல வந்துருச்சோ அப்ப புத்திரபாக்கியம் இருக்கும்போது திருமணம் கண்டிப்பாக ஆகும். அந்த வாழ்க்கை துணை மிக நன்றாக இருக்கும், நல்லா இருப்பமா. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. நன்றி. வணக்கம்.